உலகத்தோட பணக்கார நாடுகளில் ஒன்றா இருந்த ஒரு நாடு பறவையோட எச்சத்தாலேயே உலகத்தோட ஏழை நாடுகளில் ஒன்றா மாறிடுச்சு. அது எப்படி பறவையோட எச்சத்தால் ஒரு நாடு பணக்கார நாடாக மாற முடியும், அதே நாடு எப்படி அதே பறவையோட எச்சத்தால் ஏழை நாடாக மாறிச்சு அப்படின்றத பற்றியும், உலக மக்கள்லேயே இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமாக நோய்வாய்ப்படக்கூடிய மக்களாக இருக்காங்க, அதுக்கும் இந்த பறவைகளோட எச்சம் தான் காரணம். இது எப்படி நடந்துச்சுன்ற வரலாற்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இயற்கைக்கும் மனிதருக்குமான தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத புரிய வைக்க போகுது. ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கிற ஒரு குட்டி தீவு தான் நவுருன்ற இந்த நாடு. இதோட மொத்த பரப்பளவே 21 சதுர கிலோமீட்டர் தான். இந்த நாட்டோட முக்கிய தொழிலே பாஸ்பேட் மைனிங்காக தான் இருந்திருக்கு. இந்த நாடு முழுக்க, இந்த தீவு முழுக்க எல்லா இடத்துலையும் பாஸ்பேட் குவிஞ்சு கிடந்திருக்கு. இந்த பாஸ்பேட்டை சுரங்கம் அமைச்சு வெட்டி எடுத்து வேறு நாடுகளில் உள்ள விவசாய நிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறது தான் இந்த நாட்டோட முக்கிய தொழிலாகவே இருந்திருக்கு. அதெல்லாம் சரி, இந்த தீவுக்கு இவ்வளோ பாஸ்பேட் எப்படி வந்துச்சு? அது எப்படின்னா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு பறவைகள் இடம்பெயர்ந்து பறந்து போகும் இல்லையா? அப்படி அது போகும்போது, கடல் வழியாக போகும்போது கடலுக்கு நடுவில் உள்ள சின்ன சின்ன தீவுகளை தான் அதுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கும். அப்படி ஒரு தீவாக தான் இந்த நவுருன்ற தீவையும் பறவைகள் ரொம்ப காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி பறவைகள் இந்த தீவில் உள்ள பாறைகளுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கும்போது அதுங்க வெளியேற்றின கழிவுகள் எல்லாம் அந்த பாறைகளுக்கு இடுக்கில் போய் படிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கழிவுகளில் உள்ள பாஸ்பேட்டும் இந்த பறவைகளுக்கு இடுக்கில் ரொம்ப காலமாக படிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. இது ஏதோ 1 வருஷம் 2 வருஷமாக நடக்கலை, பல 1000 வருடங்களாக பறவைகள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி படுகிற இந்த கடற்பறவையோட கழிவுகளுக்கு குவானோன்னு பேர். உலகத்தோட வேறு எந்த நாடுகளுமே இல்லாத அளவுக்கு அதிகமான பாஸ்பேட் இந்த நவுருவில் குவிஞ்சிருந்ததுனால இங்கே குடியேறின ஐரோப்பியர்கள், குறிப்பாக ஜெர்மானியர்கள் இந்த பாஸ்பேட்டை சுரங்கம் அமைச்சு வெட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா முதல் உலகப் போர் வந்துச்சு. முதல் உலகப் போருக்கு அப்புறமா இந்த நவுருன்ற தீவு ஆஸ்திரேலியா, பிரிட்டன், நியூசிலாந்து இந்த நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இங்கே உள்ள பாஸ்பேட்டை வெட்டி எடுக்கிற பொறுப்பை பிரிட்டிஷ் எடுத்துக்கிச்சு. அதுக்காகவே பிரிட்டிஷ் பாஸ்பேட் கமிஷன் அப்படின்னே ஒரு கமிஷனே அமைச்சாங்க. அதுக்கப்புறமா 1968 நவுருவுக்கு சுதந்திரம் கிடச்சி நவுரு சுதந்திரமான ஒரு தனி நாடாக அறிவிக்கப்படுது. இப்போ அங்கே பதவிக்கு வந்த அரசாங்கம் இதே பாஸ்பேட் பிஸ்னஸை ரொம்ப முக்கியமான நவுருவோட ஒரு முக்கிய தொழிலாக எடுத்து பண்ண ஆரம்பிக்குது. நவுரு முழுக்க, நவுருவில் உள்ள எல்லா நிலப்பரப்புகள் முழுக்க பாஸ்பேட்டை மைன் பண்ணுறதுக்காக நிறைய சுரங்கங்கள் அமைச்சு பாஸ்பேட் அதிகமாக எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் மற்ற உலக நாடுகளை விட இந்த நவுருவோட தனிநபர் வருமானம் ரொம்ப அதிகமாகுது. அங்கே உள்ள மக்கள் எல்லாருக்கிட்டையும் பணம் அதிகமாக புழங்க ஆரம்பிக்குது. நவுருவோட பொருளாதார நிலை ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்குது. இதனால் நவுரு உலகத்தோட பணக்கார நாடுகளில் முதல் நாடாக வந்து நிற்கிது. இப்போ இந்த பாஸ்பேட்டால் கிடைச்ச அதிக வருமானத்தால் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டோட மக்களுக்கும் அப்போ தெரியாது, இதே பாஸ்பேட்டால் தான் நம்மளோட வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது அப்படின்றது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த நாட்டு மக்களோட முக்கிய தொழிலாக இருந்தது கடலில் போய் மீன் பிடிக்கிறதும் விவசாயம் பண்ணுறது தான். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கடல்லேருந்தோ இல்லை விவசாயத்திலேருந்தோ கிடைச்ச இந்த இயற்கையான சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்த இந்த மக்கள் இப்போது பாஸ்பேட் மூலமாக நிறைய வருமானம் கிடைக்க ஆரம்பித்ததுனால இந்த தொழில்கள்லாம் விட்டுட்டு வெளிநாடுகளிலிருந்து பதப்படுத்தப்பட்ட உறைய வைக்கப்பட்ட உணவுகளை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சத்தே இல்லாத உணவுகள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால உலகத்தோட அதிக நீரிழிவு கொண்ட நாடாகவும், உலகத்தோட அதிகமான பருமன் உள்ள மக்கள் வாழக்கூடிய நாடாகவும், அதிக இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்ட நாடாகவும் நவுரு மாறி போயிடுச்சு. நவுருவில் 60 வயசுக்கு மேலே 60 வயசை கடந்து வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவுன்ற நிலைமைக்கு நவுரு தள்ளப்பட்டுருச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அந்த நாட்டோட சொந்த தொழிலான விவசாயத்தையும் கடலில் போய் மீன் பிடிக்கிறதையும் விட்டுட்டு வெளிநாட்டோட உணவுகளை, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வாங்கி சாப்பிட்டதுதானே. இப்போ வேணா மறுபடியும் விவசாயத்துக்குள்ளேயும் கடலில் போய் மீன் பிடிக்கிற தொழிலையும் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே அது நடக்கவே நடக்காத சூழ்நிலைக்கு இந்த பாஸ்பேட் மைனிங் கொண்டு போய் அந்த நாட்டை தள்ளிடுச்சு. எப்படின்னா, இப்போ அந்த நாட்டிலேருந்து பாஸ்பேட் எப்படி எடுப்பாங்கன்னா, மேலே உள்ள மண் பரப்பை முழுக்க, இந்த தீவு முழுக்க உள்ள மண் எல்லாத்தையும் அகற்றிட்டு கீழே இருக்கக்கூடிய பாறைகளுக்கு இடுக்கில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் எல்லாம் தோண்டி எடுப்பாங்க. இப்படி எடுத்து முடித்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அந்த இடம் காட்சி அளிக்கும். எப்படி இருக்குன்னா, பெரிய பெரிய பாறைகள் நீட்டிக்கிட்டு இருக்கும், நடுவில் குட்டி குட்டியாக பள்ளங்கள் இருக்கும், அந்த பள்ளங்களுக்குள்ளே உள்ள பாஸ்பேட் தான் அவங்க தோண்டி எடுத்திருக்காங்க. இப்படி நிலப்பரப்பு மாறி போயிட்டதுனால இனி இந்த நிலப்பரப்பு விவசாயம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, வீடு கட்டுறது கூட ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாஸ்பேட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்ததுனால அங்கேருந்து வந்த கெமிக்கல் கழிவுகள் எல்லாம் கடந்து போய் கடல் பரப்பில் கலந்து கடலோட சில கிலோமீட்டர் வரைக்கும், அந்த தீவை சுற்றி உள்ள கடல் பரப்போட சில கிலோமீட்டர்கள் வரைக்கும் இருக்கிற உயிரினங்களை முழுக்க அழிச்சிருச்சு. இதனால் அவங்களால மறுபடியும் கடலில் போய் மீன் பிடிக்கிற தொழிலையும் தொடர முடியாமல் போயிடுச்சு. இந்த நிலையில் அந்த தீவு முழுக்க இருந்த பாஸ்பேட் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தீவோட பாஸ்பேட் அளவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இதனால் வேறு ஏதாவது தொழிலில் இறங்கி ஆகணும்னு நினச்ச நவுருவோட அரசாங்கம் வெளிநாட்டு ஹோட்டல்கள், விமான நிலையங்கள்னு வேறு சில தொழில்களில் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க நினச்ச அளவுக்கு வருமானத்தை கொடுக்கல, ரொம்ப அதிகமான நஷ்டத்தை கொடுத்துச்சு. அதனால் இப்போ நவுரு என்ன பண்ணுதுன்னா, வெளிநாட்டிலேருந்து அகதிகளாக வருவாங்க இல்லையா, அவங்கள மற்ற நாடுகள்லாம் நிராகரித்து அந்த மக்களுக்கு பாஸ்போர்ட்டை விற்க ஆரம்பித்து அவங்கள வேறு நாடுகளுக்கு ஏற்ற வேலையை இல்லீகலாக பண்ண ஆரம்பிச்சிச்சு.
அது மட்டும் இல்லாமல் கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாற்றுறதுக்கான வேலைகளையும் இல்லீகலாக பண்ண ஆரம்பிச்சு. இதை பார்த்த ஆஸ்திரேலியா நவுருவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே மறுபடியும் எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆஸ்திரேலியா நவுருவுக்கு பாதுகாப்பு வழங்குகிற வேலையையும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிற வேலையையும் நிறையா பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் நவுருவுக்கு தேவையான நிதியையும் கொடுத்து உதவ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எல்லாம் ஆஸ்திரேலியா சும்மா செஞ்சிடல. ஆஸ்திரேலியா 2001 நவுருவில் அகதிகள் முகாம் ஒன்று நிறுவிச்சு. இது எதுக்குன்னா, ஆஸ்திரேலியாவை நோக்கி வெளிநாடுகள்லேருந்து அகதிகளாக வர மக்களை அவங்களோட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்படுற வரைக்கும் தங்க வைக்கிறதுக்கான ஒரு முகாமாக நவுரு தீவை பயன்படுத்திக்கிச்சு. இதுக்கு கைமாறாதான் ஆஸ்திரேலியா நவுருவுக்கு நிதி உதவியெலாம் செஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தைவான் போன்ற நாடுகளோட நிதி உதவி தான் நவுரு மக்களை வாழ வைக்கிது. நவுருவில் இப்பையும் ஆஸ்திரேலியாவோட டாலர் தான் பயன்பாட்டில் இருக்குது. தன்னோட நாட்டில் இருந்த இயற்கை வளத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அந்த நாடுகளோட நிலத்தை வளமாக்கிட்டு பணம் மட்டுமே குறிக்கோள்னு தன்னோட சொந்த நாட்டோட நிலத்தோட வளத்தையும் கடல் வளத்தையும் சேர்த்து கெடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட உடல் நலத்தையும் சேர்த்து கெடுத்துக்கிட்ட நவுருவோட மக்கள் நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்காங்க. இதே மாதிரி ஈஸ்டர் ஐலாண்டுன்ற ஒரு தீவில் அங்கே வாழ்ந்த மக்கள் பெரிய பெரிய பாறைகளால் பெரிய பெரிய சிலைகளை கட்டி வச்சுருந்தாங்க. இந்த சிலைகளை அவங்க எதுக்காக உருவாக்குனாங்க, இந்த சிலைகளை உருவாக்குறதுக்காகவே அந்த தீவையே மொத்தமாக அந்த மக்கள் எப்படி அழித்தாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் பேசியிருக்கோம். தேவைப்படுறவங்க இதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள்.